அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக சிவன் பார்வதிக்கு விநாயகர் மற்றும் முருகன் ஆகிய இரு பிள்ளைகள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் சிவன் பார்வதிக்கு இவர்கள் மட்டுமல்லாமல் ஐந்து மகள்களும் உள்ளனர் அவர்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இது பற்றி மனுஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி சிவனுக்கு ஐந்து மகள்கள் உள்ளனர் ஒருமுறை பார்வதி தேவியும் சிவனும் மனித உருவம் கொண்டு பூலோகத்திற்கு வந்தனர் அவர்கள் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிரில் ஒரு ஏரி தென்பட்டது அதில் பார்வதி தேவியார் நீராட ஆசைப்பட்டார் எனவே சிவனும் அதற்கு சம்மதித்து சிவனும் பார்வதியும் அந்த ஏரியில் இறங்கி நீராடினார்கள் அப்போது சிவனின் இந்திரியம் வெளிப்பட்டது உடனே சிவன் அந்த இந்திரியத்தை ஒரு இலையில் வைத்தார் அந்த இந்திரியத்திலிருந்து ஐந்து பெண் குழந்தைகள் உருவானார்கள் ஆனால் இந்த பெண்கள் மனித உருவில் இல்லை மாறாக இவர்கள் நாக கன்னிகளாக இருந்தனர் அவர்கள் ஜபி ஜயா விஷால் தேவ் மற்றும் தோத்தாலி என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர் அதே நேரம் கன்னிகளாக ஐந்து பிள்ளைகள் பிறந்துள்ளது என்பது அன்னை பார்வதி தேவிக்கு தெரியாது இதனை சிவபெருமானும் அன்னைக்கு சொல்லவில்லை சிவபெருமான் தன்னுடைய ஐந்து மகள்களையும் தன் மகன்களைப் போலவே நேசித்தார் சிவன் தனது மகள்களை சந்திப்பதற்காக தினமும் காலையில் ஏரிக்கு செல்வார் அங்கு சென்று தன்னுடைய மகள்களோடு மகிழ்ச்சியோடு நேரத்தை செலவிடுவார் பிறகு மீண்டும் கைலாயத்திற்கு வந்து விடுவார் இந்நிகழ்வானது தினந்தோறும் தொடர்ந்தது ஒரு நாள் அன்னை தேவிக்கு சிவனின் மீது சந்தேகம் எழுந்தது இவர் தினந்தோறும் எங்கு செல்கிறார் என்று அன்னை பார்வை தேவியார் ஆச்சரியப்பட்டார் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க அன்னை பார்வை தேவியார் முடிவு செய்தார் அதன்படி ஒரு நாள் வழக்கம் போல சிவன் காலையில் ஏரிக்கு செல்ல வெளியே வந்தபோது அன்னையும் அமைதியாக அவரை பின்தொடர்ந்து சென்றார் நேராக சிவன் அந்த நாக குழந்தைகளிடம் சென்று விளையாடினார் இதனை பார்த்த தேவிக்கு கோபம் வந்தது மறுகணமே அந்த பெண்களை கொள்வதற்காக தேவியார் தன்னுடைய கால்களை உயர்த்தினார் அதனை பார்த்த சிவன் தேவியாரை தடுத்து இந்த ஐந்து நாக குழந்தைகளும் நம் பிள்ளைகள்தான் என்று அவர்கள் பிறந்த கதை முழுவதையும் அன்னை பார்வதி தேவியிடம் சிவன் கூறினார் இது தாயின் கோபத்தை தனித்தது இந்த பெண்களை யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் குடும்பத்தில் பாம்பு கடி பயம் இருக்காது என்று சிவபெருமான் கூறினார் இந்த பெண்களின் கதையானது மனுஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சிவனுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்ததாக பத்ம புராணத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது சிவனின் முதல் மகள் அசோக சுந்தரி அடுத்ததாக ஜோதி என்ற மகளும் கடைசியாக மானசா தேவி என்ற மகளும் என மொத்த மூன்று மகள்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அசோக சுந்தரி என்ற பெண் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவள் தேவியார் தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்காக தனக்கு ஒரு மகளை உருவாக்கி கொண்டார் பார்வை தேவியார் தன்னுடைய சோகத்தை நீக்க ஒரு பெண்ணை உருவாக்கியதாலும் அந்த பெண் குழந்தை அழகாக இருந்ததாலும் அந்த பெண் பிள்ளைக்கு அசோக சுந்தரி என பெயரிட்டார் பார்வை தேவியார் அசோக சுந்தரி அதிகமாக குஜராத்தில் வழிபடப்படுகிறார் சிவன் விநாயகரின் தலையை துண்டித்த நேரத்தில் அசோக சுந்தரி பார்வதி தேவியுடன் இருந்ததாகவும் இதனை பார்த்து பயந்து உப்பு மூட்டைக்குள் ஒளிந்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சிவபெருமானின் இரண்டாவது மகள் ஜோதி அவரது பெயர் ஒளி என்று பொருள்படும் மேலும் அவர் ஒளியின் தெய்வமாக வணங்கப்படுகிறார் ஜோதியின் பிறப்பு பற்றி இரண்டு வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன முதல் கதையானது சிவபெருமானின் மகள் ஜோதி தன் தந்தையின் ஒளி வட்டத்திலிருந்து வெளிபட்டாள் என்றும் அவள் சிவன் உடலின் வெளிப்பாடு என்றும் கூறப்படுகிறது இரண்டாவது கதையானது அவள் பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்படும் தீப்பொறியிலிருந்து பிறந்தாள் என்றும் கூறப்படுகிறது ஜோதி தேவி ஜுவாலமுகி என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் தமிழ்நாட்டில் பல கோவில்களில் இவரை வழிபடுகிறார்கள் அடுத்ததாக தேவி பாம்புகளின் தாயான கத்ருவால் செதுக்கப்பட்ட சிலையில் சிவனின் உயிரணுக்கள் விழுந்தபோது தேவி பிறந்ததாக சொல்லப்படுகிறது மானசா உண்மையில் சிவனின் மகள் மட்டுமே பார்வதி தேவிக்கு மகள் அல்ல சிவன் ஆழகால விஷத்தை குடித்த போது சிவனை காப்பாற்றியது இந்த மானசா தேவிதான் வங்காளத்தில் உள்ள கோவில்களில் தேவி அதிகமாக வழிபடப்படுகிறார் அவளுக்கு உருவம் என்பது கிடையாது பாம்புக்கடி மற்றும் அம்மை நோயிலிருந்து குணப்படுத்தக்கூடியவர் மானசா என்று பக்தர்கள் முழுமையாக நம்புகின்றனர் இதனையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆக மொத்தம் சிவனுக்கு எட்டு பெண் பிள்ளைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி